சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. அடி சின்ன புள்ள ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. Oh!
வருவில கண்ணே, வா கண்ணே. உனக்காக நான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருந்தேன். அது ஒண்ணும் இல்ல கண்ணே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம். நீங்க என்கிட்ட பேசின அளவுக்கு ஒண்ணு இல்லை நான் நினைக்கிறேன். என்ன கண்ணே இப்படி சொல்லி புட்ட? நீ போய் இப்படி சொல்லலாமா? நீ யாரு என்ற அர்த்தமாக உன்ற மாம மகன். நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள இவ்வளவு பெரிய சொந்தத்தை வச்சுக்கிட்டு ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல உனக்கு எப்படி கண்ணே மனசு? நீங்க என் மாம மகன் ஊருக்கே தெரியும். சரி, நீங்க என்ன பேச நினைச்சீங்களோ உதாரணமா பேசி. அது ஒண்ணும் இல்லை கண்ணே, எனக்கு கல்யாணம் ஆகலன்னு எங்க அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு. காலகாலத்துல எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு அவரு ஆசைப்படுறாரு. எதுக்கப்பா கல்யாணம் கருமாந்திரம், அதெல்லாம் மெதுவா பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஆனா எங்க அப்பா நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு கட்டாயமா சொல்லிட்டாரு கண்ணே. அப்பா சொன்னா கட்டக்கூடாது, உடனே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? மாட்டேன்னு சொல்லுவானா? உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அப்படியா? சரி, அப்பனா ஒரு நல்ல பொண்ண பார்த்து நிச்சயதார்த்த தேதியை குறிச்சிருங்க, பத்திரிக்கை வைங்க, குடும்பத்தோட வந்து நாங்க வாழ்த்துக்கிறோம். ஏங்கண்ணே, என்ன என்ன திருவத்தான் நினைச்சியா? என்ற அர்த்தமாக பரிமளா, நீ லட்டு மாறி இருக்கும் போது நான் எதுக்கு அந்த வேற ஒரு பொண்ணை பார்த்தேன்? கல்யாணத்தை எடுக்கும் போதே சொல்லிட்டேன் நீதான் நம்ம கொண்டாட்டியா வரணும்னு. சரி, உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னா என்ன செய்ய? இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னா முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்றேன். நாளைக்கு உன்னை பொண்ணு கேட்க நானு என்ற ஐயனு வருவோம். அப்போ நீ என்னத்தான் கட்டிக்குவேன்னு சொல்லணும். இல்ல இந்த பிரபாரண பத்தி உனக்கு தெரியும் நினைக்கிறேன். என்ன கண்ண புரியுதா? உங்களை பத்தி எனக்கு முழுசா தெரிஞ்சனா நான் சொல்றேன், நீங்க என் மாமங்கிறதுக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது கட்டாயம் எனக்கு இல்ல. கட்டாயம் இல்லதான், அது மத்தவங்களுக்கு வேணா பொருந்தோம். இந்த பிரபாரணத்துக்கு பொருந்தாரு. சரி, நீங்க சொன்னத நான் கேட்கலன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன என்னை எழுத்து பேசுறியா? உன்னை தூக்கிட்டு போய் கட்டி போட்டு கட்டிவிடுவானு என்னடி? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எதிர்த்து எழுத்து பேசிட்டு இருக்க இதுல பணமா வேற பேசுற என்ற அர்த்தமாகிறதுக்காக உன்னை விட்டுறேன். இதே இன்னொரு ஆயிருந்திருந்தா இந்நேரம் தூக்கி போட்டு சாபத்து மரத்தில் மேய்ச்சிருப்பேன். என்னடி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எழுத்து எழுத்து பேசுறேன், நான் முன்னாடி நின்று பேசுற தைரியம் உனக்கு எங்க தெரியும்? இந்த மேக்கரை நீ ஏகிட்ட வச்சு கூடாது. இந்த மாமன் வர அத்தை வரல என் அப்பா வர வச்சுக்கணும். நான் பரமிலா, ஏகிட்ட ஓவரா பேசினேன் அவ்வளவுதான். இந்த பிரபாரணம் எடுத்து உன் கழுத்துல எவன் தாலி கட்டாலே நானும் பார்க்கிறேன். என்னையவா எடுத்து பேசிட்டு போற இந்த வார்த்தைக்கு எவன் நான் தாண்டி? சொல்லட்டா முதலாளி, இவ்வளவு நேரம் இங்குதானே முதலாளி இருந்த? டேய், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நாளைக்கு காலையில என் சித்தப்பனுக்கு முன்னாடி அவளை பொண்ணு கேட்க நாம போறோம். அங்க இருக்கிற அவளுக்கு கச்சேரி, அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்க பண்றோம். Thank you.
சிறு சிறு சிறுதாரும் சிறு 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 வீடாதெல்லாம் கேட்டாரும் பரி பரி பரிமாறாதெல்லாம் பார்த்தாரும் நினைக்கிட்டோம்.
வச்சு அமிங்கிருமே. என்னது கையிலா சம்பூர்ணா? இப்ப இன்னும் கொஞ்சம் மேல போட்டா, இன்னும் கொஞ்சம் மேல போட்டுக்கூடியா? இன்னும் கொஞ்சம் மேல போட்டா கொஞ்சம் கையே முட்டுத. என்ன பண்றத? நீ என்ன காரியம் பண்றன்னு வெளிய சொன்னா உன் பேர் நாத்த நாரி. ஐயோ நீ கம்பன்ற, நான் கைய வேலையே சொன்னா நீ என்னமோ வேற தப்பா நினைச்சுக்கல வேற. ஐயோ ஃபைனலா இப்படி புடிச்சிருக்கு பாத்தியா? அதுக்கு முடிச்சிடலாம். முடிச்சிடலாமா? சரி சம்பூர்ணா. கைய விடியா சம்பூர்ணா? கையெடுக்க மனசே வரமாட்டேங்குது சம்பூர்ணா. கையா இரு சம்பூர்ணா, கைய கையே வரமாட்டேங்குது. நான் முன்னாடி வந்தவன் நான். என்ன விட்டு போட்டு மத்தவங்களை வந்துட்டீங்களான்னு கேட்டு